அனைவருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக் நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஃபேஸ்புக் நேரலையில் உங்களை சந்திப்பதன் மூலம் தொடர்ந்து உங்களோடு உறவாடுவதற்கும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய செயல்திட்டத்தை முறையாகவும் வீரியமாகவும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் உங்களை இந்த நேரலையிலே சந்திக்கின்றேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கும் சமூகத்தை சமத்துவமாக கட்டமைப்பதற்கும் நவீன இந்தியாவை உருவாக்குவதற்கும் அவர் அளித்த பங்களிப்புகள், ஆற்றிய பணிகள் இவையாவும் முழுமையாக மக்களை போய் சேராததினால் அவர் ஒரு சாதிக்கான தலைவர் என்றும், குறிப்பிட்ட பிரிவினருக்கான தலைவர் என்றும், சாதி ஒழிப்புக்கு மட்டுமே போராடியவர் என்றும் அவரை குறுக்கி குறுக்கி ஒரு எல்லையில் போய் நிறுத்தி வைத்திருக்கின்ற இந்த இக்கட்டான சூழலிலே சனாதன சக்திகள் புரட்சியாளர் அம்பேத்கரை தனக்கு சார்பாக எழுதினார் என்றும், இந்துத்துவத்தை உயர்த்தி பிடித்தார் என்றும் பலவாறான கதைகளை இப்பொழுது கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அம்பேத்கர் ஃபவுண்டேஷனை மூடிவிட்டு அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் மூலமாக அம்பேத்கருடைய எழுத்துக்கள் மக்களுக்கு சேருகின்ற பணிகளை எல்லாம் முடக்கிவிட்டு அம்பேத்கரை வெறும் படமாகவே மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதன் மூலமாக அம்பேத்கரை நேசிக்கின்ற மக்களுடைய வாக்குகளை தங்களுக்கு சாதகமாக திருப்பிக் கொள்ள முடியும் என்கின்ற பெரும் முயற்சியில்தான் இன்றைக்கு மோடி உள்ளிட்ட சனாதன சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டிய கடமை அம்பேத்கரை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அந்த முயற்சியை பரவலாக தமிழகத்திலே முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய எழுத்துக்களை கிராமந்தோறும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற மாபெரும் பணியினை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த பணியினை நமது எழுச்சி தலைவர் அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் தனது வைர விழாவின் கனவு திட்டமாகவே அறிவித்திருக்கின்றார். ஒருதோறும் அம்பேத்கர் படிப்பகம், ஊன்றுவோம் அம்பேத்கர் அறிவியம் என்கின்ற ஒரு முழக்கத்தின் மூலமாக அம்பேத்கரின் கொள்கைகளை தமிழகத்தில் இருக்கின்ற பட்டி தொட்டிகள் தோறும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதன் முதற்கட்டமாக 5000 கிராமங்களில் அம்பேத்கர் படிப்பகங்கள், பெரியார் படிப்பகங்கள், பண்டிதர் அயோத்திதாசர் படிப்பகங்கள், டாக்டர் திருமா படிப்பகங்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற கனவு திட்டத்தினையும் முன்வைத்திருக்கின்றார். இந்த கனவு திட்டத்தினை நிறைவேற்றுவது ஒவ்வொருவரின் கடமை. அம்பேத்கரை நேசிக்கின்ற கட்சி சார்ந்த, கட்சி சாராத, இயக்கம் சார்ந்த, இயக்கம் சாராத புரட்சியாளர் அம்பேத்கரின் வியர்வையினால், புரட்சியாளர் அம்பேத்கரின் இரத்தத்தினால் பலனடைந்தவர்கள் முன்னெடுக்க வேண்டிய பணி. அவர்கள் ஒவ்வொருவரும் இத்தனை ஆண்டு காலம் அம்பேத்கருடைய உழைப்பின் மூலமாக தனது வாழ்க்கையை வளமாக்கிக் கொண்டு, தனது குடும்பத்தை வளமாக்கிக் கொண்டு, தேவையான வசதிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பணியினால்தான் என்கின்ற நன்றி உணர்வு இருந்தால் இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த கனவினை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் வாழ்கின்ற காலத்திலேயும் சரி, தான் மறைகின்ற காலத்திற்கு முன்பும் சரி, அதிகமாக பாடுபட்டது, அதிகமாக அவருடைய பணிகளை அவர் பாடுபட்ட அந்த வழியின் பலனை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு அரசு பணிகளிலே நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய தலித் சகோதரர்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அம்பேத்கர் தலித்துகளுக்கு மட்டும்தான் போராடினார் என்று சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு தவிடுபொடியாகி கொண்டு வருகின்றது. ஏனென்றால் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனுபவிக்கின்ற இடஒதுக்கீட்டிற்கான மூல காரணமே, அகில இந்திய அளவில் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு மூல காரணமே புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்கின்ற விவரம் இப்போது தெரிய வருகின்ற காரணத்தினால் சனாதன சக்திகள் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பிற்காலத்தில் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டால் அந்த வாக்குகளையும்
நாம் பறிபோய் நம்மை விட்டு போய்விடுமோ என்ற அச்சத்தினால்தான் இப்போது அவர்கள் கையில் இருக்க ஆரம்பித்திருக்கின்றார். எனவே புரட்சியாளர் அம்பேத்கரின் உழைப்பின் பலனை அனுபவித்தவர்கள் இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு அரசு பணியிலே இருப்பவர்கள் மட்டுமல்ல, கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்கள், பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்கள், பெண்கள் என பலதரப்பட்டவர்களும் அவரின் உழைப்பின் பலனை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த உழைப்பின் பலனை அனுபவித்தவர்கள் தாங்கள் அனுபவித்த பலன் மற்றவர்களுக்கும் போய் சேர வேண்டுமானால் தான் மட்டுமே இல்லாமல் தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய உற்றார் உறவினர்கள், தன்னை சுற்றியிருக்கக்கூடிய படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் ஆகியோர் இந்த பலனை பெற வேண்டுமானால் அவர்கள் முழுமையாக அம்பேத்கரை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இல்லை என்றால் அம்பேத்கர் உழைப்பின் பலனை சனாதன சக்திகள் திருடுகின்ற அந்த வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுத்தவர்களாக மாறிவிடும். எனவேதான் இதையெல்லாம் யோசித்துத்தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு ஜெய்வீம் 2.0 என்கின்ற பெயரினை கொடுத்திருக்கின்றோம். இந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பும் ஜெய்வீம் ஃபவுண்டேஷன் என்கின்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பினை உருவாக்கி அதற்கு தலைவராக இருப்பவர் எழுச்சி தலைவர் அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள், அதனுடைய செயலாளராக நான் இருக்கின்றேன். இந்த அமைப்பு என்ன செய்யப்போகிறது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை தொடர்ந்து நினைவூட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த முகநூல் வாயிலாக உங்களை சந்திக்கின்றோம். மே மாதம் 1ஆம் தேதி அண்ணன் டாக்டர் திருமா அவர்கள் அறிவித்தபடி ஒவ்வொரு கிராமத்திலேயும் புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகங்களை உருவாக்க வேண்டும். அந்த கிராமத்திலே கௌதம சன்னா ஆகிய நான் தொகுத்திருக்கக்கூடிய அம்பேத்கரியம் தொகுதிகள் 50 முதற்கட்டமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது முதற்கட்ட திட்டம். அதற்கு பிறகு மற்ற தலைவர்கள் பல்வேறு அறிஞர்களுடைய புத்தகங்களை அங்கே கொண்டு போய் சேர்ப்பதும், கிராமங்கள் தோறும் அந்த உருவாக்கப்படுகின்ற படிப்பகங்களிலே பல்வேறு பணிகளை, கல்வி தொடர்பான பணிகளையும் அம்பேத்கரின் தொடர்பான பணிகளையும் நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் அதை கனவு திட்டமாக அறிவித்திருக்கின்றார். 30 முன்பு அவர் உருவாக்கிய அந்த கனவு முதன்முறையாக இப்பொழுதுதான் மாபெரும் செயல் திட்டத்திற்கு ஆன வடிவத்தை பெற்றிருக்கின்றது, நடைமுறைக்கு வரப்போகின்றது. எனவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களுடைய கடமை மட்டுமல்ல, அம்பேத்கரை பின்பற்ற நினைக்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க நினைக்கின்ற ஒவ்வொருவரின் கடமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு இல்லாமல், அவருடைய உழைப்பு இல்லாமல் இன்றைக்கு இந்த சமூகம் மட்டுமல்ல, நாம் மட்டுமல்ல, ஏறக்குறைய இந்தியாவில் இன்றைக்கு இந்தியா உலக அளவிலே தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பணிகளும் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துவதற்கு இருவிதமான திட்ட வகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொகுப்புகள் சுமார் 50 தொகுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய தொகுப்பு பணிகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திட்டத்தின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற இந்த தொகுதிகளை நீங்கள் அனைவரும் வாங்க வேண்டும். அதனுடைய விலை உங்களுக்கு தெரிந்தது போல 12,000 சலுகை விலையாக நாங்கள் நிர்ணயித்திருக்கின்றோம். அதனுடைய அசல் விலை 20,000 இருந்தாலும் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்கின்ற காரணத்தினால் 12,000 இன்றைக்கு அறிவித்திருக்கின்றோம். அதை தவணை முறையில் நீங்கள் பெற்றுக்கொண்டால் 3 மாதம் 4,000 என்று 3 நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, மொத்தமாக செலுத்துவதன் மூலமாக 11,500 செலுத்தலாம். இந்த தொகை செலுத்துவது உங்களுக்கான புத்தகத்தை பெறுவதற்கான ஒரு வழிமுறை. இரண்டாவது வழிமுறை, நீங்கள் ஒரு கிராமத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்களை தானமாக, டொனேஷனாக அல்லது கொடுப்பதன் மூலமாக அந்த கிராமத்தை உங்களுடைய பங்களிப்பின் மூலமாக அந்த கிராமத்திற்கு ஒளியேற்றுவது. இதன் மூலமாக நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் செய்கின்ற தோழருக்கு அம்பேத்கரிய தூதுவர் என்கின்ற சான்றிதழை எழுச்சி தன்னுடைய கையெழுத்தின் கையொப்பத்தோடு பெற்றுக்கொள்ள முடியும்.
எனவே இந்த ரெண்டு திட்டத்தையும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பல சந்தேகங்கள் இந்த திட்டத்திலே பல்வேறு தளத்திலே எழுப்பப்பட்டு கொண்டிருந்தன. பல சந்தேகங்கள் இன்றைக்கு மறைந்து போயிருக்கின்றன. புரட்சியாளர் அம்பேத்கருடைய எழுத்துக்களை எல்லாம் மக்கள் எல்லா மக்களும் படித்து விடுவார்களா, எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியுமா என்கின்ற சந்தேகம் பல பேர் எழுப்பினார்கள். முதலிலே எல்லோருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறதா என்கின்ற கேள்விக்கு நமக்கு இன்னும் விடை தெரியவில்லை. ஏனென்றால் மத்திய அரசாங்கம் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் மூலமாக அச்சடித்த புத்தகங்கள் மொத்தமாக ஒரு 20,000 படிகள் தான் இருக்கும். தமிழில் அச்சடித்ததும் அவ்வளவுதான் இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராமங்களுக்கும் அம்பேத்கருடைய எழுத்துக்கள் போய் சேர்ந்திருக்கும் என்பதற்கான வாய்ப்பே இல்லை. வெறும் 20,000 படிகள் என்பது இன்றைக்கு அச்சில் இல்லை, எல்லாம் விற்று தீர்ந்து விட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய அரசாங்கம் அல்லது ஒன்றிய அரசாங்கம் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் மூலமாக அச்சடித்த புத்தகங்களுடைய அனைத்து விநியோகத்தையும் நிறுத்திவிட்டது. அதை நான் ஏற்கனவே சொன்னது போல தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற்ற தகவலின் அடிப்படையிலே நாங்கள் உறுதி செய்து கொண்டிருந்தோம். அதே போல அம்பேத்கர் ஃபவுண்டேஷனுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியையும் இந்த மோடி அரசாங்கம் முற்றிலுமாக நிறுத்திவிட்ட காரணத்தினால் இனிமேல் அம்பேத்கருடைய புத்தகங்களை இது கொண்டு வரும் என்பதற்கான வாய்ப்பு குறைந்துவிட்டது. அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் பணிகளை நிறுத்திவிட்ட காரணத்தினால் மகாராஷ்டிரா அரசாங்கம் 17ஆம் தொகுதிக்கு பிறகு 18, 19, 20, 21 ஆகிய தொகுதிகளை மீண்டும் மகாராஷ்டிர மராட்டிய அரசாங்கத்தின் கல்வி துறையே அதை கொண்டு வந்திருக்கின்றது. எனவே மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், குறிப்பாக மோடி அரசாங்கம் அம்பேத்கருடைய எழுத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை முற்றிலுமாக கைவிட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு, நாமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுவும் மலிவு விலையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதனால்தான் மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் எந்த திட்டத்தை நிறுத்தியதோ, அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்கின்ற திட்டத்தை நிறுத்தியதோ, அதற்கு மாற்றாக எழுச்சி தலைவர் அண்ணன் டாக்டர் திருமா அவர்களுடைய தலைமையிலே ஜெய் பீம் ஃபவுண்டேஷனை உருவாக்கியிருக்கின்றோம். எனவே இந்த திட்டம் என்பது இந்த மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு அரசு செய்ய வேண்டிய திட்டத்தை இன்றைக்கு ஜெய் பீம் ஃபவுண்டேஷன் செய்கின்றது. எழுச்சி தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார். எனவே இந்த திட்டத்தை நாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அனைவரும் நீங்கள் முன்வர வேண்டும். இது அம்பேத்கருக்கு செய்கின்ற நன்றி கடன் அல்ல, நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு கேடயத்தை, ஒரு வாளை நாம் கையில் ஏந்த வேண்டிய ஒரு கல்வி எனும் ஆயுதத்தை கையில் ஏந்த வேண்டியதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோருக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன செய்யலாம் என்று பார்த்தால், வசதி இருப்பவர்கள் மொத்தமாக கட்டி வாங்கிக் கொள்கின்றார்கள், வசதி இல்லாதவர்கள் தவணை முறையிலே வாங்கிக் கொள்கின்றார்கள். ஒவ்வொரு கிராமத்திலேயும் அம்பேத்கர் படிப்பகங்கள் இருக்கின்றன, ஏற்கனவே பல கிராமங்களில் இருக்கின்றன. அந்த படிப்பகங்கள் எல்லாம் செயல்படாத நிலையில், வழிகாட்டுதல்கள் இல்லாத நிலம் இருக்கின்றது, ஒருங்கிணைக்கப்படாத நிலையும் இருக்கின்றது. இரண்டாவதாக, சில இடங்களிலே, ஏராளமான இடங்களிலே கூட அம்பேத்கர் படிப்பகங்கள் என்பது இன்னும் உருவாக்கப்படாமல் இருக்கின்றது. சில படிப்பகங்கள் முறையான கட்டிடங்கள் இல்லாமல் சாலை விளக்குகளின் மூலமாக, தெரு விளக்குகளின் மூலமாக படிக்கின்ற மாணவர்களை கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த மூன்று பிரிவினரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் ஜெய் பீம் ஃபவுண்டேஷனுடைய நோக்கம். முதற்கட்டமாக ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அம்பேத்கர் படிப்பகங்களை அடையாளம் கண்டு முறையாக அவற்றை தொகுத்து அவற்றிற்கு புத்தகங்களை வழங்குவது என்பது ஒரு முறை, ஒரு வடிவம். இரண்டாவது, தெருவிளக்குகளை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை ஒருங்கிணைப்பதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான கட்டிடங்களை உருவாக்குவது, அதற்கான நிதிகளை திரட்டுவது போன்ற விஷயங்களுக்கு வழிகாட்டுகின்ற பணியினை இந்த ஜெய் பீம் ஃபவுண்டேஷன் மேற்கொள்ளும். மூன்றாவது, இல்லாத இடங்களிலே புதிதாக தோழர்கள் மக்களை போய் சந்தித்து அங்கே ஜெய் பீம் படிப்பகத்தையும், புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகத்தையும், இன்ன பிற நாம் மேற்கொள்ள வேண்டிய பணிகளையும் விளக்கி அங்கே ஒரு புதிய படிப்பகத்தை உருவாக்க வேண்டும். இந்த மூன்று பிரிவுகளுக்கும் சொந்தமாக ஒரு கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எழுச்சி தலைவர் அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு. இந்த கனவின் மூலமாக எல்லா கிராமங்களிலேயும் ஒரு படிப்பகம் உருவாகும். எப்படி இந்துக்களுக்கு எல்லா இடத்திலேயும் ஒரு கோயில் இருக்கிறதோ, எப்படி இஸ்லாமியர்களுக்கு எல்லா இடத்திலேயும் ஒரு மசூதி இருக்கிறதோ,
எப்படி கிறிஸ்தவர்களுக்கு எல்லா இடத்திலையும் ஒரு தேவாலயம் இருக்கிறதோ அதுபோல தலித் மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எல்லா கிராமங்களிலேயும் ஒரு படிப்பகம் இருக்க வேண்டும். அந்த படிப்பகம் இருப்பதன் மூலமாக அவர்கள் தங்களை ஒருங்கிணைத்துக் கொள்வதற்கும் அம்பேத்கருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் படிப்பதற்கும் அவருடைய புத்தகங்களை வாசிப்பதற்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கும். முதலிலே கொண்டு போய் புத்தகங்களை வைத்த உடனேயே ஒரு கிராமத்தில் இருப்பவர்கள் ஒட்டுமொத்தமாக படித்து விடுவார்கள் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். முதலிலே அவர்கள் புத்தகங்களை பார்க்க வேண்டும். அந்த புத்தகங்களில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் என்றால் முதலிலே அவர்களுக்கு புத்தகங்கள் கிடைக்க வேண்டிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும். புத்தகத்தை பார்த்த உடனேயே அவர்களுக்கு உருவாகின்ற மகிழ்ச்சி, உருவாகின்ற உந்துதல் எல்லாம் புத்தகத்தை படிக்கின்ற ஒரு தூண்டுதலை அளிக்கும். இந்த தூண்டுதல் கிடைத்துவிட்டாலே அம்பேத்கருடைய கனவு நனவாகும். புரட்சியாளர் கண்ட சமூகம் நடைமுறைக்கு வரும். அண்ணன் எழுச்சி தலைமை திருமா அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கனவும் நடைமுறைக்கு வரும். எனவே உங்கள் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோள், ஜெய்வின் 2.0 என்கின்ற இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துவதை உறுதி செய்யும் விதமாக ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த புத்தகத்தின் விலை மிக குறைந்த விலை. இந்த புத்தகத்தை நாங்கள் அச்சடிக்க தொடங்குவதற்காக திட்டமிட்ட பொழுது உருவாக்கப்பட்ட விலையைதான் இப்பொழுது நாங்கள் குறித்திருக்கின்றோம். ஆனால் இந்த திட்டத்தை உருவாக்குகின்ற இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலத்திற்குள் அச்சு காகிதத்தின் விலை 30% உயர்ந்திருக்கிறது என்கின்ற ஒரு அதிர்ச்சி செய்தியும் எங்களுக்கு வந்திருக்கிறது. மோடி அரசாங்கத்தினுடைய பல்வேறு இடர்களிலே கெடுதிகளிலே இதுவும் ஒன்று. ஆனாலும் எவ்வளவு விலை உயர்ந்தாலும், காகிதத்தின் விலை உயர்ந்தாலும், அச்சுக்கூலி விலை உயர்ந்தாலும், முடிந்த வரையிலே எங்கே மலிவாக அச்சிடுகின்றார்களோ அங்கேயெல்லாம் அலைந்து நாங்கள் இந்த விலைக்கே உங்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுப்போம். பல பேர் சந்தேகங்களை எழுப்பினார்கள். ஜனவரி மே மாதம் 1ஆம் தேதியோடு இந்த திட்டம் முடிந்து விட்டதா, முன் வெளியீட்டு திட்டம் முடிந்து விட்டதா என்றால் நிச்சயம் இல்லை. இது 5000 கிராமங்களை நாம் எட்ட வேண்டும். 5000 கிராமங்களுக்கு போய் சேர வேண்டும். 5000 படிப்பங்களை உருவாக்க வேண்டும். எனவே அதற்காக இந்த திட்டம் இன்னும் சில மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது. இதுவரையிலே தொடங்கப்பட்ட இந்த நாள் வரையிலே சுமார் 600 பேருக்கு மேல் இந்த திட்டத்திலே இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள். ஜெய்மின் 2.0 திட்டத்திலே அறிவிக்கப்பட்ட ஒரு மாதத்திற்குள் 600 பேருக்கு மேல் இணைந்திருக்கின்றார்கள். இந்த மாதத்திற்கான இலக்கு நாங்கள் 1000 என்று நிர்ணயித்திருக்கின்றோம். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஜெய்பிம் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் பணி செய்ய வேண்டுமா என்றால் அப்போ அது மட்டுமல்ல, இந்த அமைப்போடு இணைந்து பணிகளை மேற்கொள்வதற்கு யாரெல்லாம் தயாராக இருக்கின்றார்களோ அவர்களோடு நாங்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். இதைதான் எழுச்சி தலைவர் அண்ணன் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த மாதம் 29ஆம் தேதி திருச்சியிலே ஒரு தொடக்க கூட்டம் சென்னையிலே நடைபெற்றது போலவே நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பது மக்கள் மறுமலர்ச்சி தடம் என்கின்ற MMT என்கின்ற அமைப்பு ஒருங்கிணைக்கிறது. இந்த அமைப்பில் இருப்பவர்கள் மருத்துவர்கள், பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள் உள்ளிட்ட புரட்சியாளர் அம்பேத்கரின் உழைப்பின் பலனை, வியர்வையின் பலனை, ரத்தத்தின் பலனை அனுபவித்து அந்த பலனை மறக்காமல் அம்பேத்கருடைய பணிகளால் தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்தோம் என்று தங்களை டிக்ளேர் செய்து கொண்டிருக்கக்கூடிய, கருதி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு பே பேக் டு தி சொசைட்டி என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே அம்பேத்கரால் நாங்கள் பயனடைந்தோம். அம்பேத்கரின் அந்த எங்களுக்கு அளித்த பயனை மற்றவர்களுக்கும் நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பு முதன்முறையாக இந்த திட்டத்தை தங்களது பணியாக எடுத்துக்கொண்டு செய்கின்றன. ஏறக்குறைய அந்த அமைப்பின் மூலமாக முதற்கட்டமாக 300 பேர் இந்த திட்டத்திலே இணைய இருக்கின்றார்கள். ஜெய்பிம் 2.0 திட்டத்திலே இணைய இருக்கின்றார்கள். அதற்கான விழா திருச்சியிலே 29ஆம் தேதி காலை நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வின் தலைமை உரையை எழுச்சி தலைவர் அண்ணன் டாக்டர் திருமா அவர்கள் நிகழ்த்தியிருக்கின்றார். அதனுடைய தொடக்க உரையையும் திட்ட அறிமுக உரையையும் நான் நிகழ்த்தியிருக்கின்றேன். அதேபோல அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய டாக்டர் பெரியசாமி, டாக்டர் ராஜவர்தன் உள்ளிட்ட தோழர்கள் இந்த நிகழ்ச்சியை தெளிவாக ஒரு பிரிவான அளவிலே திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டம், இந்த நிகழ்வு நடப்பதின் மூலமாக
பல்வேறு அமைப்புகள் இந்த திட்டத்தில் இணைய முடியும். குறிப்பாக எம்என்டிஐ போலவே சேலத்தில் இருக்கக்கூடிய உருக்காலையை சேர்ந்த தொழிலாளர்களும் பணியாளர்களும் அரசு ஊழியர்களும் இத்திட்டத்தில் இணைய இருக்கின்றார்கள். எல்ஐசியை சேர்ந்தவர்களும் இணைய இருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு அரசு பணியிலே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி நல சங்கங்கள் இந்த திட்டத்திலே இணைந்து ஜெய்பின் ஃபவுண்டேஷனோடும் எழுச்சி தலைவரோடும் சேர்ந்து பணியாற்ற இருக்கின்றார்கள், உறுதியளித்திருக்கின்றார்கள். சேலத்திலே வழக்கறிஞர்கள் மட்டும் கூடி அவர்கள் மட்டுமே நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாகியிருக்கிறது. அரியலூரிலே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாகியிருக்கிறது. திருநெல்வேலியிலே ஒரு நிகழ்ச்சி. இப்படி பல நிகழ்வுகள், பல இயக்கங்கள். நேற்றைக்கு கூட ஜெயங்கொண்டத்திலே ஒரு அரசு ஊழியர்கள் இணைந்து இந்த திட்டத்தை நாங்களும் முன்னெடுக்கின்றோம், குறைந்தபட்சம் 300 பேரை நாங்கள் இணைக்கின்றோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இப்படி பல தளங்களிலே இருந்து பல தோழர்கள் பல அமைப்புகளாக இந்த திட்டத்தை தங்களுடைய திட்டங்களாக முன்னெடுக்கின்றார்கள். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு நீங்களும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்புகளின் சார்பாக உங்களுடைய திட்டமாகவே நீங்கள் முன்னெடுக்கலாம். இந்த உங்களுக்கான அங்கீகாரத்தோடு முன்னெடுப்பவர்களின் பெயர்கள், அவர்களுடைய பணிகளின் அங்கீகாரத்தோடு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும். அது முறையாக நமது இணையதளமான ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் .net என்கின்ற இணையதளத்தில் முறையாக பதிவு செய்யப்படும். அந்த இணையதளம் சில நாட்களாக பேக்எண்ட் பணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சீரமைப்பு பணியில் இருந்த காரணத்தினால் கொஞ்சம் தேங்கி இருந்தது. இன்றைக்கு இரவு அந்த பணி முழுமையடையும். நான் இன்று இரவிலிருந்து அந்த சைட் என்ற இணையதளம் என்பது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் பணம் செலுத்தியிருக்கின்றார்களோ அவர்களுடைய பெயர் அந்த தளத்திலே போய் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் எந்த கிராமத்தை தேர்ந்தெடுக்கின்றீர்களோ தத்தெடுப்பதற்கு அல்லது புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொகுதிகளை கொடுப்பதற்கு, எந்த தொகுதி எந்த கிராமத்தை எந்த முகாமை எந்த அம்பேத்கர் படிப்பகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அந்த படிப்பகத்தின் பெயரும் அதில் இடம்பெறும். அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் படிப்பகங்களாக இணைய வேண்டும் என்று விரும்புபவர்கள், நாங்கள் எங்கள் கிராமத்திலே அம்பேத்கர் படிப்பகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு யாரும் அம்பேத்கர் புத்தகங்களை தர வேண்டாம், நாங்களே பெற்றுக்கொள்கின்றோம், எங்களையும் இந்த திட்டத்தில் இணைத்துக் கொள்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கும் தனியாக அதில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை நிரப்பி அனுப்பினால் அவர்களுடைய பெயரும் அந்த அம்பேத்கர் படிப்பகத்தின் பெயரும் அம்பேத்கர் சங்கத்தின் பெயரும் அதிலே இணையும். அப்படி பார்க்கின்ற போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அம்பேத்கர் சங்கங்களும் அம்பேத்கர் படிப்பகங்களும் ஒரே தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பை இந்த ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் உருவாக்கி இருக்கின்றது என்பதை எங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்பேத்கருடைய கடைசி காலகட்டத்திலே அவர் பல்வேறு தேம்பி அழுதார் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை தன்னுடைய கண்ணீரை எல்லாம் பதிவு செய்திருக்கின்றார். தன்னுடைய உதவியாளர் ரட்டு அவர்களிடத்திலே அதை தெரிவித்திருக்கின்றார். அந்த கடைசி வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். படித்தவர்கள், என் விழா எலும்பு நோக நான் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீட்டின் பலனை அனுபவித்தவர்கள், தான் உண்டு தங்களுடைய குடும்பம் உண்டு என்று அமைதியாக இருக்கின்றார்கள், என்னை சுரண்டு விட்டார்கள், என்னுடைய உழைப்பை திருடி விட்டார்கள், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் தந்த பலனை அவர்கள் பகிர்ந்தளிப்பார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன், என்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் படித்தவர்களும் அரசு ஊழியர்களும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று அவர் கதறி கதறி அழுத அந்த கண்ணீருக்கான விலையை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசு ஊழியருடைய கடமை. அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டியது அவருடைய கண்ணீரினால் பலனடைந்தவர்கள் செய்ய வேண்டிய கடமை. எல்லா எஸ்சிஎஸ்டி அசோசியேஷன்களும் யோசித்து பாருங்கள், 100,000,000 எஸ்சிஎஸ்டி அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள், பிற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் இத்தனை ஆண்டு காலம் மாதம் அவர்கள் சம்பளம் வாங்கி தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு என்று இருந்த அந்த நிலையை யோசித்து பார்த்தால், அவர்களுக்கு பணி யாரால் கிடைத்தது, இடஒதுக்கீடு யாரால் கிடைத்தது என்பதை யோசித்து பார்த்தால் அதற்கான காரணம் புரியும். ஆனால் அதற்காக என்ன நன்றி கடனை அவர்கள் திருப்பி செய்தார்கள் என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஆண்டிற்கு 2 முறை அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பது, பிறந்த நாளுக்கு மாலை போடுவது, இறந்த நாளுக்கு மாலை போடுவதை தவிர அம்பேத்கர் நலச்சங்கங்கள் ஒன்றும் செய்வதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டிலிருந்து மீள வேண்டியது, நீங்கள் அம்பேத்கருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதன் மூலமாக ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை. அது உங்களுடைய குற்ற உணர்வை நீங்கள்
தீர்த்து கொள்வதற்கு நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக வேண்டுமானால் நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பணி செய்தீர்கள் என்பதை யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எனவே அவருடைய கண்ணீரை துடைக்கின்ற வேலையை நீங்கள் செய்ய வேண்டுமானால் அம்பேத்கருடைய புத்தகங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவருடைய சிந்தனைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கின்ற பொழுதுதான் புரட்சியாளர் அகித கண்ணீருக்கான விடை கிடைக்கும். இல்லை என்றால் அந்த தீரா பழி என்பது உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த பழியிலிருந்து வெளியே வாருங்கள். ஒவ்வொரு அரசு ஊழியரும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாங்கித்தந்த இட ஒதுக்கீட்டின் பலனை அனுபவித்தவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு உதவி செய்யுங்கள், ஒரு அம்பேத்கர் படிப்பகத்திற்கு உதவி செய்யுங்கள், ஒரு படிப்பகத்தை உருவாக்குங்கள். நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். அவர் உருவாக்க நினைத்த சமூகம் நம்முடைய வாழ்நாளிலேயே நாம் பார்க்க முடியும். எனவே இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொருவரும் அம்பேத்கர் படிப்பகத்தை உருவாக்குவோம் என்கின்ற திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் அம்பேத்கர் படிப்பதும் ஊன்றுவோம் அம்பேத்கர் அறிவியல் என்கின்ற இந்த எழுச்சி தலைவர்களின் திருமாவின் முழக்கம் நடைமுறைக்கு வர வேண்டும். விடுதலை சிற்பிகள் அத்தனை பேரும் இதிலே களமிறங்கி பணியாற்ற வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 29ஆம் தேதி திருச்சியிலே நடைபெறுகின்ற நிகழ்விற்கு முறையாக பணம் செலுத்தியவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கான அழைப்புதை அனுப்பப்படும். அங்கே எழுச்சி தலைவர் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். எனவே வாய்ப்பிருப்பவர்கள் அந்த திட்டத்தில் இணைபவர்கள் மட்டுமே அங்கு அழைக்கின்றோம். 300 பேருக்கு மேல் இணைந்து இந்த இடத்திலே நாங்கள் நிகழ்ச்சியை நடத்துவோம் என்று அறிவிக்கக்கூடிய தோழர்களுக்கு அந்த நிகழ்விலே எழுச்சி தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்வார் என்ற திட்டம் இருக்கின்றது. குறைந்தபட்சம் 300 பேர் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு திட்டம் செயல்படுங்கள். அல்லது இல்லை என்றால் ஒரு கிராமத்திற்கு ஒருவர் என்கின்ற இலக்கோடு நீங்கள் செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஊர்தோறும் அம்பேத்கர் படிப்பதும் ஊன்றுவோம் அம்பேத்கர் அறிவியம். நன்றி, வணக்கம்.